காலை தோறும் புதியவை கிரியை இல்லாத விசுவாசம் மார்ச் ஒன்று அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் யாக்கோபு இரண்டு பதினேழு ஜெபம் செய்வதிலும் வேதம் வாசிப்பதிலும் சிறந்தவர்களாய் இருந்த ஒரு தாயும் மகளும் ஆண்டவரிடம் மிகுந்த விசுவாசம் வைத்திருந்தனர் ஒரு நாள் அந்த தாய் சுகவினம் அடைந்தாள் அவள் மருத்துவமனைக்கு போகவோ மருந்து எடுத்துக்கொள்ளவோ இல்லை ஜெபித்தால் மாத்திரம் போதும் சுகவினம் மாறிவிடும் என்று இருவரும் இருந்தனர் நாள் செல்ல செல்ல அந்த தாய்க்கு மிகவும் முடியாமல் போய்விட்டது இன்னும் அதிகமாக மகள் ஜெபித்தாள் தேவன் நிச்சயம் சுகப்படுத்துவார் என்று மருத்துவமனை செல்லாமல் எந்த வைத்தியமும் பார்க்காமல் வீட்டிலேயே இருந்து பிரார்த்தனை மாத்திரம் செய்தனர் பரிதாபமாக தன் மகளை தனிமையாக்கிவிட்டு அந்த தாய் இறந்து போனாள் அப்படி இருந்தும் மகள் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை வெளியே யாருக்கும் சொல்லாமல் இறந்து போன தாயின் உடலை வைத்துக்கொண்டு அவர் உயிர் தெழ வேண்டுமென்று மூன்று நாட்கள் ஜெபித்தாள் பின்னர் எப்படியோ காவல்துறைக்கு தெரிய வந்து அவர்கள் சடலத்தை கைப்பற்றினர் நமது ஜபங்கள் கேட்கப்பட வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார் உதாரணமாக வேலைக்காரர்கள் ஜாடியில் தண்ணீர் நிரப்பின பின்புதான் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் தேவனே தண்ணீரையும் ஊற்றி தேவனே தண்ணீரை திராட்சரசமாகவும் மாற்ற வேண்டும் என்று இது தவறான எண்ணம் நாகமான் யோர்தான் நதியில் மூழ்கினதால்தான் சுகத்தை பெற முடிந்தது பத்து குஷ்டரோகிகள் ஆசாரியரிடம் தங்களை காட்டினதால்தான் சுகத்தின் நிச்சயத்தை பெற்றார்கள் கர்த்தர் பதினைந்து வருடம் கூட்டி கொடுத்த பின்னரும் அத்திப்பழ அடையை போட்டுத்தான் எசேக்கியா சுகம் பெற்றார் தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் இருப்பினும் நாம் தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க மட்டும் செய்வேன் என்றால் அது கிரியையில்லாத செத்த விசுவாசமாயிருக்கும் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் நபருக்கு ஒருவேளை உணவு கூட கொடுக்காமல் வெறுமனே அவர் பசி தீர வேண்டுமென்று ஜெபிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது உங்கள் பங்கை நீங்கள் செய்யுங்கள் செய்துவிட்டு ஜெபிக்க மறவாதீர்கள் தேவன் தமது பங்கை செய்வார் ஜெபம் தேவனே நாங்கள் எங்களது பங்கை செவ்வனே செய்ய உதவி செய்யும் ஆமேன்